வளமாய் விடிந்த வெள்ளிக்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அந்த அம்பிகையின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9565. வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் அகஸ்தீசாய பாத நமஸ்தே. ஓம் பம் பாராகி தே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, வாஸ்துவும் ஜாதகமும் இணைந்த கைகள் மாதிரிதான். வாஸ்துல ஒரு குறைபாடு இருந்ததாக்க கண்டிப்பா அது ஜாதகத்துல இருக்கும். ஜாதகத்தின் குறைகள் வந்து வாஸ்துவில் வெளிப்படும் அப்படின்னு அழகான விளக்கம் எப்பவுமே கொடுப்பீங்க சார். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்க, எங்க ஜாதகத்துல எந்த கிரக சேர்க்கை இருந்தாக்க எங்களுடைய வீடு வாஸ்துப்படி வந்து குறையுள்ள ஒரு வீடாக அமையும்? இந்த உலகமே பிரபஞ்சம் நிறைந்தது, உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ என்னுடைய மிக முக்கியமான ஆராய்ச்சியில இந்த வாஸ்து அப்படின்றது இக்காலகட்டத்தில் மிக தனித்துவம் வாய்ந்ததாக ஒன்று இருக்கிறதுமா. இப்போ என்னுடைய நடைமுறைப்படி ஒருவர் 100% என்ற நிலைப்படி வாஸ்துவில் வீடு அமையும் பட்சத்தில், நான் 100% வாஸ்துனா எப்படி ஒரு வீடு இருக்கணுன்றதை நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன். அந்த 100% வாஸ்து அமையக்கூடிய பட்சத்தில் இயற்கை பிரபஞ்சத்தால் எல்லா நிலைகளிலும் அவர் நன்மை பெறக்கூடியவராகவே ஆகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ ஒருவர் நன்றாக வாழ்வதும் நல்ல மனையை பெறுவதும் அவருடைய எண்ணத்திற்கு தகுந்தார் போலதான் அவருடைய வீட்டினுடைய மனையும் அமைகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செய்கிறாயோ அதையே திரும்ப பெறுகிறாய். தர்மத்தை செய்தால் பிரபஞ்சத்தால் வளமை பெறுகிறாய். அதே போல அதற்கு மாறாக செய்தோம் அப்படின்னா அதற்கு மாறான பலனை தான் நம்மளால என்ன பண்ண முடியும், பெற முடியும். அப்போ நம்மளுடைய விதிப்பயன், அதாவது நாம் செய்த நல்ல பலன்களுக்கேற்ப, நம்ம ஏன் முன்ஜென்மத்தை எடுப்பான், இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் ஒரு 30 காலகட்டத்தில் ஒரு வீடை கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 30 காலகட்டத்துக்குள்ள நீ செய்த பாப புண்ணியங்களுக்கேற்ப நீ வாழக்கூடிய வீடும் தன்மையும் அங்கு அமைகிறது என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ என்னுடைய வீடு வாஸ்துப்படி இல்லைன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ என்னுடைய ஜாதகத்தில் ஒரு கிரக சேர்க்கை இப்படி இருக்குன்னா அப்போ நான் இல்லைன்றத சரியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தோன்றது. அப்போ இந்த உலகத்தில் வந்து ரெண்டே விஷயம்தாம்மா, வீட்டை குறிப்பது சுக்கிரன், அதே போல வந்து மனையை குறிப்பது செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களையும் முடக்கக்கூடிய காரகத்தன்மை உள்ள கிரகங்கள் எதுவோ அது சேரும் பொழுது வீடு வந்து பாதிக்கப்படுது. அப்ப இவர்களை முடக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறது? செவ்வாய்க்கு சனியை முட, அதாவது செவ்வாயை வந்து சனி முடக்கும் வல்லமை பெற்றது. செவ்வாய் வந்து கேதுவை, அதாவது செவ்வாய் வந்து கேதுவை முடக்கும் வல்லமை பெற்றது. இப்ப சுக்கிரன் அப்படின்னு இருக்குன்னா சுக்கிரன் வந்து கேது வந்து பாத்தீங்கன்னா முடக்கிடுவார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி, நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரன் கேது செவ்வாய் கேது இந்த கிரக சேர்க்கை இருக்கின்றதோ அவருடைய வீட்டில் வாஸ்து குறைகள் கட்டாயமாக இருப்பதினை என்னுடைய அனுபவம் உறுதியாக சொல்கிறது. இது முதல் கட்ட விஷயம். இரண்டாவது, யாருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நீசம் பெற்றிருக்கிறாரோ, யாருடைய ஜாதகத்தில் குரு நீசம் பெற்று ராகுவோடு தொடர்பாகி இருக்கிறதோ அவரும் வாஸ்துப்படி வீட்டை சரியாக அமைப்பது இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை அவர்கள் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இறை வழிபாட்டாலும் அவர்கள் நன்மையை அடையவில்லை, தானும் நன்மையை அடையவில்லை. ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம், இந்த தடைகளான வாழ்க்கையை ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்வியோடு இந்த 3 கிரக சேர்க்கை உள்ளவர்கள் கட்டாயமாக வாழ்வதை நான் உறுதியா பார்க்கிறேமா. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் ஆனந்தி பேசுறேன். ஆனந்திமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பேசுறேன் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க ஆனந்திமா? என்னோட வீட்டுக்காரு, நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம் சார். மேடம் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்கம்மா. வீடு கட்டி அந்த புது வீட்டுக்கு எப்ப சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
நான் புது வீட்டுக்கு போனும். சரிங்கம்மா. சீக்கிரம் வீடு கட்டி முடிச்சி அது எப்போ நடக்கும் அப்படின்னு. நீங்க வந்து சரியான வாஸ்து முறைப்படி வீடு கட்டிருக்கீங்களா? வாஸ்து ஆலோசகர் பார்த்து வீடு கட்டிருக்கீங்க? வந்து அந்த பிக்சர் எல்லாம் காட்டிருப்போம் சார் நாங்க. சரிங்கம்மா. அப்ப கண்டிப்பா பயப்படாதீங்க. முருகப்பெருமான் அதுவும் திருச்செந்தூர் முருகனுடைய பாதத்தை அதுவும் இந்த சஷ்டி திதியில கண்டிப்பாக பிடியுங்கள். கட்டாயமாக நல்ல வீட்டில் குடியேறுவீர்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க மதுரையில இருந்து நாகராணி பேசுறேன். நாகராணி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம் குருஜி. வணக்கம் சொல்லுங்கம்மா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நன்றிமா. சொல்லுங்கம்மா, கேள்வி என்னமா சொல்லுங்க. நாங்க ஒரு வீட்டுல இருக்கோம். வீடு வந்து ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டுலதான் இருக்கோம். அவங்க பேர்ல மாத்தி கொடுத்துருக்கோம். சரிங்கம்மா. அது 15 வருஷம் ஆச்சு சாமி, இன்னும் எங்களுக்கு கையில தரல. அவங்க எங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. சரிங்கம்மா. அவங்க தரேன் தரேன் சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தராம இருக்காங்க. சரிங்கம்மா. ரெண்டோட பேர்ல எங்களுக்கு லோன் கிடைக்கலன்னு அவங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டோம். சரிங்கம்மா. விருத்தாஜலம் அருகே கொளஞ்சியப்பர் அப்படின்னு முருகப்பெருமான் சுயம்புநாத சுவாமியாக அங்க வீற்றிருக்கிறார். இது போல மண் மனை சார்ந்த வழக்குகளுக்கு அவர் வந்து 48 நாளில் அவர் விடை கொடுப்பதாக அங்கு ஐதீகம். அந்த ஆலயத்திற்கு சென்று அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த முருகப்பெருமானை வழிபடுங்கள், நிச்சயமாக ஒரு மண்டலத்திற்குள் நல்ல முடிவை அந்த இறைவனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், லோன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம். சில பேர் வந்து லோன் கிடைக்கலையேன்னு லோ லோ லோன் அலையறாங்க. சில பேர் கொடுத்த லோன் திரும்பி வரலையேன்னு லோ லோன் அலையறாங்க இல்லைங்களா? இதுக்கும் வாசுக்கும் கூட சம்பந்தம் உண்டா? கண்டிப்பா இருக்குமா. அதாவது ஒருத்தர் வந்து அதிகப்படியான கடன் சுமையோடு இருக்கிறார் அப்படின்னா அவர் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி சரியில்லாமல் இருக்கிறது என்று அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளணும். வடகிழக்கு பகுதி சரியில்லை என்றால் என்ன காரணம் என்றால் வடக்கு வடமேற்கு பகுதியை நீட்டி இருப்பது. வடக்கு வடமேற்கு பகுதி வீட்டோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது வடகிழக்கு என்னாகிடும்னா வெட்டப்பட்டுவிடும். அதே போல தென்கிழக்கில் வந்து பள்ளம், அதாவது செப்டிக் டேங்க், டாய்லெட், பாத்ரூம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த லோன் பணம் சார்ந்த பரிவர்த்தனை எதுவுமே அவர்களுடைய வீட்டில் நடக்காது. வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க வந்து பாரதி பேசுறேங்க. ஜெய பாரதி, வேலூர்ல இருந்துங்க. ஜெய பாரதி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இது மாதிரி எங்க வீடு வந்து எங்க மாமனார் வந்து அந்த காலத்துல கட்டிட்டாருங்க, நினைச்சபடி கட்டி இருக்காருங்க. சரிங்கம்மா. அது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கூட்டு வந்து பார்த்தோம், வாக்கு இது இருக்குன்னு. ஆனா அவர் இருக்காரு எங்க மாமனாரு, இப்ப கையும் அது வைக்க முடியாத சூழ்நிலையில வீடு கட்டியிருக்காருங்க. எது இடிச்சா எது வேணும்னு தெரிய முடியல. ஆனா இவருக்கு ஆபீஸ்ல ரொம்ப டென்ஷன், பையனுக்கு வேலை கிடைக்கலைங்க. சரிங்கம்மா. ஒரு ரெண்டு பிளாட் இருக்கு, பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் எப்ப அதையும் சேல் பண்ண முடியல. அது தற்காலிகமா ஏதாவது ஒரு பரிகாரம்? சரிங்கம்மா. தற்காலிகமா நீங்க பரிகாரம் அப்படின்னா ஒரு நல்ல வாடகை வீட்டுக்கு, வாஸ்து பலமுள்ள ஒரு வாடகை வீட்டுக்கு மாறி அங்க இருந்து நல்ல விஷயங்களை பெற்று இந்த வீட்டினுடைய பிரச்சனையை சரி செய்வது போல நீங்க பாத்துக்கோங்கம்மா. ஏன்னா இந்த வீட்டுல உங்களால சரி செய்ய முடியலன்னா அந்த அளவுக்கு வாஸ்து கோளாறுகள் உங்களை வந்து தடுத்து கொண்டிருக்கிறது. ஸோ பண வரவையும் மன நிம்மதியையும் தெளிவான முடிவையும் எடுக்கக்கூடிய வீடாக வடக்கு வாசல் வீடு அமையும். முதல்ல ஒரு நல்ல வாடகை வீட்டுக்கு போயிட்டு அங்க இறை வழிபாடு செய்து இதனுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது தான் உங்களுக்கு சரியான தீர்வு. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. ஐயா, நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த குறையுள்ள வீட்டை விட்டுட்டு நீங்க வாடகை வீட்டுக்கு போங்கன்னு. இப்போ ஒரு நபருடைய பெயர்ல சொந்த வீடு இருக்கு, பல காலமா பல வருடங்களா அவங்க அந்த வீட்டுல இருக்காங்கங்கும் போது அதை விட்டுட்டு அவங்க வாடகை வீட்டுக்கு ஓடி போகும்போது இந்த பிரச்சனையும் அவங்களை விட்டுடுமா? அதாவதுமா, நம்ம இப்போ நமக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம மருத்துவரை ஆலோசனை செய்து அந்த மருந்துகளை நம்ம உட்கொண்டு நம்ம வந்து தெளிவாகிறோம். அதே போலதான் நம்மளுடைய வீடு நோய் உற்றிருக்கும் பொழுது நல்ல ஒரு வாஸ்து பலம் உள்ள வீடு ஒரு மருத்துவர் இருக்கக்கூடிய வீடு போல. ஸோ அங்க இருக்கும்பொழுது அந்த நோய்களுடைய தாக்கம், மருத்துவரிடமே நாம் இருக்கும்பொழுது நோயுடைய தாக்கம் குறையும் இல்லையா? அப்போ ஐம்பூத ஆற்றல்கள் நிறைய பெற்றது தான் ஒரு முழுமையான வாஸ்து பலம் உள்ள ஒரு வீடு. ஸோ குறைவுடைய வீட்டை நிறையுடைய வீடு நிச்சயமாக மாற்றும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. கடலூர்ல இருந்து பேசுறோம், சிலம்பரசி.
சிலம்பரசியம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம் குருஜி. வணக்கம்மா சொல்லுங்க. நாங்க ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம். சரி, உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம், அதுல குறிப்பா பாக்யாதிபதி பஞ்சமாதிபதி யாருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு அந்த கிரகத்திற்கு தகுந்த திசையில கட்டுறது ரொம்ப நல்லதுமா. ஏன்னா பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி என்னைக்குமே நமக்கு கொடுப்பவர்கள். சோ அதனால அவர்களுடைய வலிமை அறிந்து நீங்கள் வந்து வீடு கட்டினால் அது நல்லது. அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரை ஆலோசனை செய்து கட்டுங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, கரூர்ல இருந்து பேசுறேங்க. கரூர்ல இருந்து யார் சார் பேசுறீங்க? பழனிசாமி. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. இப்ப புதுசா வீடு கட்டி ஒரு 4 வருஷம் இருக்குங்க. சரிங்க. வீடு கட்டி கிழக்கு பார்த்த மனைங்க, வீடு கட்டி வந்து கட்டி ஒரு 1.5 வருஷத்துல வீட்டுல டெத் ஆயிட்டாங்க. சரிங்க. இப்ப நீங்க என்ன தவறு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லட்டுமா? அதாவது உங்களுடைய நிலைவாசல் தாண்டி தென்கிழக்கு பகுதியை நீட்டிருக்கீங்களா? கிழக்கு தென்கிழக்கு சமையலறை வீட்டை விட்டு நீண்டு இருக்கிறதுங்களா? கிழக்கு பார்த்தவங்க கிழக்கு தென்கிழக்கு பகுதி நீட்டிருக்கீங்களா? அதாவது கிழக்கு தென்கிழக்கு பகுதி தலைவாசலை விட நீண்டு இருக்கிறதான்னு கேக்குறேன். தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டாலே மனைவி வந்து திடீர்னு மாரடைப்பு அல்லது யூட்ரஸ் ப்ராப்ளத்தால வயிறு சார்ந்து இருந்தாங்களா? அதான் சொல்ற, வயிறு சார்ந்து இருந்துச்சுங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கிழக்கு சார்ந்த வீட்டுள்ள நபர்கள் என்ன தவறு பண்றாங்கன்னா, அதாவது தென்கிழக்குல வந்து சமையலறை வைக்கணும்ன்றதுக்காக வீட்டை தாண்டி கிழக்கு தென்கிழக்கு பகுதி இழுத்துடுறாங்க. வடகிழக்குல வந்து போர்டிகோ அமைகிற விதத்துல பண்ணிடுறாங்க. என்னைக்குமே ஒரு தலைவாசலுக்கு உள்பகுதியில தான் சமையலறை வரணுமே தவிர கிழக்கு பார்த்த வீட்டுல உள்ளவாளுக்கு அதற்கு கிழக்கு சார்ந்த பகுதியில நீண்ட கூடாது. அதனால மிக முக்கியமா கவனித்து அந்த தென்கிழக்கு பகுதி, அதாவது கிழக்கு தென்கிழக்கு பகுதி வளர்ந்திருப்பதை நீங்க வந்து தடுத்துடுறது ரொம்ப நல்லது. இது வந்து உங்க வீட்டுல ஏதாவது பெண் வாரிசுகள் இருந்தா அவர்களுக்கும் இந்த பாதகங்கள் ஏற்படலாம். அருகாமையில நல்ல வாஸ்து நிபுணர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் அணி அதை சரி செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக நான் மீண்டும் சொல்றேன், அம்மாவாசை தோறும் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். விதி மதி கதி அப்படின்னா என்ன சார்? அதாவது இந்த விதி மதி கதியிலேயே நிறைய பேருக்கு குழப்பம். ஏன்னா விதி அப்படின்னா அது அசைக்க முடியாதது, மதியால மாத்திக்கலாம், அது போல வந்து கதியாலையும் மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு நிறைய பேருக்கு இது குழப்பம் இருக்கிறது. ஏன்னா இப்ப இதை பத்தின ஒரு தெளிவான முடிவு, அதாவது விதி அப்படின்னா என்னன்னா நாம் வாங்கி வந்த பலன். விதி என்பது நாம் வாங்கி வந்தது. அதாவது நம்மளுடைய உருவம் எப்படி இருக்கும், நாம் ஊனமா ஊனமற்ற பிறப்பா என்பதை உணர்த்துவது விதி. நன்றாக புரிந்து கொள்ளணும். நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரனாக அனுபவிக்க பிறந்திருக்கிறோமா அல்லது பாபங்கள் செய்து ஏழ்மையில் இருக்க பிறந்திருக்கிறோமா, அதாவது நாம் யார், நம் தந்தை யார், நம் நிலை என்ன, நம் படிப்பென்ன, இவர் இப்படிதான் வருவாரா அப்படின்னு சொல்றது வந்து விதி. அதாவது விதி அப்படின்றது அசைக்க முடியாத ஒரு காலச்சக்கரம். அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வாங்கி வந்ததை என்னைக்குமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அசைக்க முடியாத ஸ்ட்ராங்கான ஒண்ணு. ஆனா அந்த விதி சரியில்லை என்றால் மதியை பார் அப்படின்ற ஒரு விஷயமும் மறைவு வருது. எப்படி விதி சரியில்லை என்றால் மதியை பார்னா, இப்ப விதிப்படி ஒருவருக்கு நல்ல கிரக சேர்க்கை அமையப்பட்டாலும் மதி அப்படின்றது என்னன்னா தசாபுத்தி. விதி என்பது ராசி நிலை அமைந்திருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள், புரியுதுங்களா? மதி அப்படின்றது என்னன்னா, இப்போ நமக்கு வந்து எந்த ராசியில் பிறந்திருக்கிறோமோ அந்த ராசி நாதனுடைய நட்சத்திர நாதனுடைய தசாபுத்தியில் இருந்துதான் நமக்கு வந்து பிறப்பு தொடங்குகிறது. அப்போ அந்த தசாபுத்தி நம்மளுடைய லக்னத்திற்கு பாதகம் இல்லாமல் பொருந்தி வரும்பொழுதுதான் நம்ம விதி சரியாக பெற்றால் கூட அந்த மதி நமக்கு நன்றாக கொடுக்கும். இல்லை என்றால், அதாவது விதி சரியாக அமைய பெற்று நமக்கு தசாபுத்தி சரியில்லை என்றால் அந்த மதியும் அடக்கக்கூடிய வல்லமையை விதிக்கு உண்டு. நன்றாக புரிஞ்சுக்கணும். அதாவது விதியை அடக்கக்கூடிய வல்லமை மதிக்கு நிச்சயமா கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. கதி அப்படின்னா என்னன்னா, கதி என்றால் நகர்வதுன்னு அர்த்தம். நகர்றது அப்படின்னா என்னன்னா கோச்சாரம். இப்ப வந்து கோச்சாரம் என்றால் ஊறுகாயும் இல்லை சர்க்கரையும் கிடையாது. கோச்சாரம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. அப்ப என்னன்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் விதி மதி இரண்டையுமே தன் வசம் கொண்டதுதான் கதி. அதாவது இப்போ விதியால் ஒரு நல்ல பலன், உதாரணமா இன்னைக்கு சனி பகவான் ஒரு ஜாதகத்துல இருக்காருன்னா
இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கேது அந்த சனியை போய் தொடும் பொழுது விதி சரியாக இருந்தாலும் மதி சரியாக இருந்தாலும் அந்த கதி அதை முடக்கிவிடும் 1.5 வருஷ காலத்துக்கு அப்போ விதி சரியில்லாத பட்சத்தில் ஒருவனுக்கு மதியால் இயங்குகிறதா அப்படின்றத பார்க்கணும் அப்போ மதி சரியில்லை என்றால் அவனுக்கு கதியால் மாற்றம் உள்ளது அப்போ விதி இல்லை என்றால் மதியால் மாற்றம் உண்டு மதி இல்லை என்றால் கதியால் மாற்றம் உண்டு கதி அப்படின்றது என்னன்னா இன்னைக்கு மனிதனுடைய சுழற்சியில இப்ப குரு பயிற்சி அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த 12 வருஷத்துல 2 இடம் 5 இடம் 7 இடம் 9 இடம்னு குரு கண்டிப்பா மாறுவார் தன்னுடைய ராசினாலே கண்டிப்பா பார்ப்பார் அப்போ அந்த காலகட்டத்தில அவன் என்ன பண்ணிக்கணும்னா நல்ல செயல்களை செஞ்சு வெற்றி அடைஞ்சிக்கணும் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது கதி என்ற கோச்சாரம் தான் அந்த கதியால அவரால் கண்டிப்பா என்ன பண்ணிக்க முடியும்னா அசைக்க முடியாத விதியையும் அசைந்து வரக்கூடிய மதியையும் அதே போல இந்த கதியால நம்ம மாத்திக்கலாம் நீங்க சொன்னீங்க விதி மதி கதி இதுக்குள்ளதான் மனித வாழ்க்கை வாழ்க்கை சக்கரமே சுழன்று கொண்டிருக்கும் இதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொன்னீங்க சார் இதை மாத்த முடியாது அப்படின்னா நாங்க ஏன் சார் வாஸ்து பார்க்கணும் ராசிக்கல் போடணும் பேரை மாத்தி ஊரை மாத்தி எங்க ஜாதக கட்ட நோட்டு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட நிக்கணும் ஏன் சார் நல்ல ஒரு கேள்வி இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா விதி அப்படின்றது மாறாதது அந்த விதியினுடைய பலனை மதி என்ற தசாபுத்தி நிர்ணயிக்கிறது அந்த தசாபுத்தியினுடைய பலனை உச்சகட்டமாக அல்லது வந்து ஸ்லோவாக கொடுக்கணுமா அப்படின்றத முடிவு செய்வது ஒரு மனிதனுடைய கதி சரிங்களா இப்போ உதாரணமா இன்னைக்கு நம்ம முதல் தலைப்பு என்ன பேசணும் இப்போ வந்து செவ்வாய் சனி அதே போல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது கிரக சேர்க்கை உள்ள ஜாதகர்களுக்கு வீடு சரியாக அமையாது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ கதியினுடைய பலன் என்னன்னா அந்த சுக்கிரன் கேதுவினுடைய சேர்க்கையை சனியோ குருவோ போயிட்டு கோச்சாரத்துல தொடும் பொழுது அந்த காலகட்டத்தை அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில உச்சகட்ட நகர்வுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில திருமணத்திலிருந்து வீட்டிலிருந்து அவருடைய நல்ல நகர்வுகளை அனைத்தையுமே நாம் கதி என்ற கோச்சாரத்தை மையப்படுத்தி அமைத்துக் கொள்ளவில்லை கொடுக்கிறது கதிதான் நமக்கு கொடுக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்னு நீங்க அப்ப அந்த பீரியட் முடிஞ்ச உடனே திருப்பி அவங்களுடைய வாழ்க்கையில டவுன்ஃபால் வந்துரும் கண்டிப்பா வரும் ஏனா வந்து நமக்கு நல்ல கிரகங்களுடைய காரகம் இருக்கும் பொழுது தான் நமக்கு அது நல்ல சூழல்கள் இருக்கும் இல்லை அப்படிங்கற பொழுது நமக்கு விதிச்சாரத்தினுடைய அடிப்படையில் என்ன தன்மை இருக்கிறதோ அதுதான் நாம என்ன பண்றோம் அப்படினா அனுபவிக்கிறோம் இதுல மிக முக்கியமான ஒன்னு இப்ப ஏன் இதுல நம்ம பரிகாரத்தை பார்க்கணும் அப்படிங்கற ஒரு கேள்வி கேட்டிங்க இன்னைக்குமா 12 பாபங்களும் ஐம்பூதங்களுடைய அடக்கம் அதாவது நீர் ராசி நில ராசி காற்று ராசி அப்படின்னு ராசிகளையே 4 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள் புரியுதுங்களா இதுல அனைத்திலையுமே ஐம்பூதங்கள் அடங்கி இருக்கிறது இப்ப நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒரு தசாபுத்தி அப்படின்னா என்னன்னா நமக்கு யாரால் நன்மை கிடைக்க போகிறது இன்னைக்கு நாம யாரை பார்க்க போறோம் எந்த நபருடைய தொடர்பு கிடைக்க போகிறது என்பதை பற்றி சொல்வது தசாபுத்தி கதி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல கோச்சாரம் அட் த டைம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றது நமக்கு கதி இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய பிறப்புல இந்த உடல் நீரை வாங்கி இருக்கிறது அக்னி நம்மளுடைய உடல் இருக்கு ஐம்பூதங்கள் பிணைந்த ஒன்றுதான் இந்த உடல் சரிங்களா இப்போ இந்த ஐம்பூத ஆற்றல்கள் நமக்கு தசாபுத்தி கொடுக்குதா பிரபஞ்சம் தானே கொடுக்குது இந்த உலகத்துல தண்ணீர் அப்படின்னு இந்த உடம்பு தாகம் கேட்கும் பொழுது யார் மாத்தாரா கிரகங்களா வந்து கொடுக்குது இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒரு நீரை எடுத்துதானே நம்ம அதை திருப்தி படுத்திக்கிறோம் அக்னி அப்படின்னு நமக்கு சுடும் பொழுது இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஏதோ ஒரு நிழல் தானே நம்மளை வந்து காப்பாத்துது அதே போல சுவாசம் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு கிரகங்களா பண்ணுது இந்த பிரபஞ்சத்துல உள்ள காற்று தானே நமக்கு அதை வந்து திடப்படுத்துது அப்போ அந்த ஐம்பூதம் தான் இறைவன் ஐம்பூதம் தான் இந்த பூத உடலை என்ன பண்ணுது காப்பாற்றுகிறது அப்போ அவன் தான் யாரு இறைவன் அப்ப அந்த ஐம்பூதத்தை நாம சரியாக நாடும் பொழுது இந்த கிரக பலம் நம்ம என்ன செய்யுமா ஒண்ணுமே பண்ணாது சரிங்களா அப்போ அந்த ஐம்பூத வடிவோடு நாம் ஒன்றி இருக்கக்கூடியதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை இன்னைக்கு ஜோதிடர்கள் பரிகாரம்னு சொல்லி எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க முதல்ல வழிபாடு அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னா என்னன்னா தன்னுடைய உடல் சார்ந்த ஐம்பூதம் எப்படி குறையும் கிரக பலன்கள் குறைவாக இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு தகுந்த ஆக்டிவிட்டிஸ்ல இருப்போம் இந்த ஐம்பூத ஆற்றலை நாம் நிறைவுபடுத்துவதற்கு வழங்கும்
மனிதனுக்கு வாழ்க்கையில் அவன் முதற்கட்ட பரிகாரமாக தேட வேண்டும் என்றால் அவன் வாழுற வீட்டை தானே அவன் பரிகாரமா முதல்ல செய்யணும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், 12 கட்டம் போலதான் அந்த 12 கட்டங்களில் உச்சம் பெறக்கூடிய தன்மையை தான் வாஸ்துல வந்து இந்தந்த அறை இந்தந்த இடத்துல இருக்கணும்னு நம்ம குறிப்பிடுறோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், விதி மதி கதியை மாற்றுவது ஐம்பூதம். ஐம்பூதம் இல்லைன்னா இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு நீர், அதாவது தாகத்திற்கு தண்ணீர் பரிகாரம், வெயிலுக்கு குடை பரிகாரம், எல்லாமே பிரபஞ்சத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. பிரபஞ்சம் யார்? இறைவன். அந்த இறைவனை வீட்டில் நிறுத்துறதுக்கு இன்னைக்கு இவ்வளவு போராடி நம்ம மக்கள் கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய அலட்சிய புத்திகள் கண்டிப்பாக குறைய வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஐம்பூதத்தால் எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ அந்த ஐம்பூத ஆற்றலை அழகாய் வீட்டில் அமைப்பதுதான் வாஸ்துவும் மனையடி சாஸ்திரமும். ஐம்பூதத்துக்கு மீறி ஏதாவது இருக்குங்களா? கிடையவே கிடையாது. அந்த ஐம்பூத தன்மையை நம்ம வாஸ்துவின் மூலமாக அனுபவிப்பதே நிச்சயமாக நிதர்சனமான ஒரு பரிகாரம். எப்படி இது வந்து பரிகாரமாகும்? ஒரு விதி பையன் ஒருத்தனுக்கு இன்னைக்கு இந்த வயசுல நீ சாகணும்னு இருக்கிற, செத்து தானே ஆகணும்னு விதி இருந்ததுன்னா முடிஞ்சுதானே ஆகணும். எப்படி இது ஐம்பூதம்? ஒரே ஒரு நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு அவனுக்கு விதி பயனில் சாகணும், மாரடைப்பால இருக்குன்னா அவன் கண்டிப்பா வீட்டுல வந்து சூரியனோடு கேது, குருவோடு கேது தொடர்பாகி வடகிழக்கு பகுதியை அடைச்சி வச்சிருப்பாங்க, இல்ல செப்பி டேங்க் தோண்டி வச்சிருப்பாங்க, அவருக்கு இறக்கணும்னு இருக்கு. ஆனா இந்த ஐம்பூத தொடர்பு இறைவன் கிட்ட ஏற்படும் பொழுது அதிலிருந்து அவனுக்கு ஒரு விழிப்பு கிடைக்கும். அந்த விழிப்பு தான் அந்த வடகிழக்கு பகுதியை அது என்ன செய்ய போய் ரிமூவ் பண்ண வைக்கும். அப்போ ஒரு உடல் உபாதையோடு அவனுடைய உயிர் பிழைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தனுக்கு மரண கண்டத்தை தாண்டி வருகிறான் என்றால் அவன் அந்த சமயத்தில் ஒரு அவமானத்தை படணும். அவமானப்பட்டுட்டான்னா அவனுக்கு மரண கண்டத்திலிருந்து விமோக்ஷனம். அவமானப்படுறதுக்கெல்லாம் நம்ம அஞ்சு அஞ்சு ஒடுங்கணும்னா பிரபஞ்சத்தில் வாழ முடியாது. நாம் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு என்னுடைய சிரிப்புக்கும் நாம் செய்த தர்மம் காரணம், என்னுடைய அழுகைக்கும் நாம் செய்த பாவம் தான் காரணம். இங்கு எதுவும் இறைவனால் கொடுக்கப்பட்டதல்ல, நம்மளால் உருவாக்கப்பட்டது. நாம் உருவாக்கியதை தான் நாம் நிறைவாக அனுபவிக்கிறோம். அதுல மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் கடவுள். சரிங்களா? சரிங்கய்யா, இப்ப நாங்க வந்து பஞ்சபூதத்தை இறுக்கி பிடிச்சிருக்கோம், நல்ல பாவமே இல்லாம நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழும்னாக்க எல்லாருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் நாங்க செய்து தரோம். இறைவனுடைய பாதார விந்தங்களை பற்றிக்கிறோம். அப்போ அந்த ஜாதகத்தை அப்படியே ஒதுக்கிடலாமா? கண்டிப்பா ஒதுக்கலாம் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து நிமித்தங்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இன்னைக்கு இது சரி இது தவறு அப்படின்னு நம்மளுடைய மாதா பிதா குரு என்ன சொல்லி கொடுக்கறாங்க? இந்த ஐம்பூதத்தினுடைய ஆற்றல் தன்மையை தான் சொல்லி கொடுக்கறாங்க. ஏன் நான் இன்னைக்கு வந்து ஜாதகத்திலிருந்து வாஸ்துவுக்கு இவ்வளவு அழுத்தி பேசுறேன்? அந்த ஜாதக வலிமையை குறைக்க வல்லது வாஸ்து அப்படின்றதுனாலதான் இதை கையில் எடுத்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு என்னுடைய முதற்கட்ட தேடல்கள், பரிகாரம், ஆலயம் அனைத்தையுமே ஐம்பூதத்தை அடக்கியதுதான். ஐம்பூதம் தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கு மீறிய விஷயங்கள் வேறு எதுவுமே இல்லை. சிவாய நமக்கு மீறியது வேற ஏதாவது உண்டுங்களா? அதற்கு மேல ஏதாவது இருக்கா? சோ அதை தான் நம்ம வாஸ்து சொல்கிறது. இது வந்து தனித்துறையோ அறிவியலோ எதுவுமே இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒருவனுக்கு ஐம்பூத ஆற்றல்கள் பிரபஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா அவனுக்கு வர இருக்கக்கூடிய கஷ்டத்தை முன்கூட்டியே சமிக்கைகளாக கொடுக்கும். அதுதான் அவனுடைய இறைபலமும் பிரபஞ்சமும் அவனுக்கு கொடுப்பது. அதனால தான் வாஸ்துவ நான் வலியுறுத்துகிறேன். ஓம் நம சிவாய. கேட்க கேட்க தெவிட்டாத விளக்கங்கள் கொடுத்தீங்க ஐயா. நாங்க எல்லாருமே சந்தோஷமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, அடியேன் வாஸ்து ரீதியான ஆலோசனைகள் தமிழகம் முழுவதும் வந்துகிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, பட் எல்லா நேரத்திலையும் டக்கு டக்குன்னு வர முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 3 வீடுகள் பார்க்குறதே ரொம்ப சிரமமாக இருக்கிறது. அதனால இப்போ நிறைய பேர் ஜாதகத்துக்கும் வந்து ஏன் குருஜி விட்டீங்கன்ற மாதிரி கேட்டுருக்கீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு கட்டாயம் என்கிட்ட நீங்கள் தொடர்ந்து பார்த்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பொறுத்தளவில் நான் மீண்டும் சொல்கிறேன், பரிகாரம் என்பது என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாஸ்து தான். ஸோ அந்த வாஸ்துவை மையப்படுத்தி தான் அந்த பரிகாரம் வெற்றி பெறுதா இல்லையான்றதை நான் அதை வச்சு தான் சொல்கிறேன். என்னை நம்புபவர்கள், என்னுடைய வார்த்தைகளை நம்பி வளமை பெற்றவர்கள், என்னிடத்தில் பரிகார தேடலாக நீங்கள் வருகிறீர்கள். ஜாதகம் பார்க்கணும்னா முதல்ல வாஸ்துவை ஆலோசனை பண்ணிட்டு அதற்கப்புறம் ஜாதகத்தில் உள்ள பலனை நிர்ணயித்து இரண்டையுமே சரியாக்கி உங்களுடைய வாழ்வில் வெற்றி பெறுக என்று கூறி மேலும் அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நல்ல தகவலை பார்க்கறதுக்கு சத்தீசீலன் அஸ்ட்ராலஜி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.